இப்போதான் சமரசமாச்சு, அதுக்குள்ள அடுத்ததா தனுஷ் நித்யா மேனன் விஷயம் காட்டு தீயாக பரவல். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் தனுஷ் நடித்து இயக்கி வெளியான ராயன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சமீப காலமாக தனுஷ் எந்த ஒரு கிசுகிசுக்களிலும் சிக்காமல் தனது மகன்களுடன் இருந்து கொண்டு சினிமாவில் நடித்து வந்தார். தற்போது மீண்டும் ஒரு கிசுகிசுவில் சிக்க ஆரம்பித்திருக்கிறார். தனுஷ் ஐஸ்வர்யா காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்கள், அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். சுமூகமாக போய்கொண்டிருந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. நாளுக்கு நாள் வளர்ந்த அந்த பிரச்சனை மிகப்பெரிய விரிசலை அவர்களுக்குள் உண்டாக்கியது. இதனையடுத்து தாங்கள் பிரிவதாக அறிவித்தனர் இருவரும். தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் சினிமாவுக்கு பாடல் எழுதும் அளவுக்கு வளர்ந்துள்ளார். இவர்கள் பிரிவை அடுத்து மீண்டும் இருவரும் இணைவதாக சில தகவல்கள் வெளியாகின. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இதற்கு ஆஜராகாமல் இருவரும் டிமிக்கி கொடுத்து வந்தனர். இதனாலேயே அவர்கள் இணைய போகிறார்கள் என்ற பரபரப்பான பேசப்பட்டது. இந்த நிலையில் தனுஷ் தான் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறார். இந்த படத்தை வைத்தே தனுஷுக்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது. சினிமாவில் தனுஷுக்கு ஒரு தனி பாலிசி உள்ளது. ஒரு படத்தில் நடித்த நடிகையுடன் மீண்டும் நடிக்க மாட்டார். அப்படி இருக்க வழக்கத்திற்கு மாறாக தனுஷ் இட்லி கடை படத்தில் நித்யா மேனனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் இருவர் நடிப்பில் ஏற்கனவே திருச்சிற்றம்பலம் படம் வெளியானது. பொதுவாக நித்யா மேனன் ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சியில் மட்டுமே பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் நடிகர்களுடன் பொது வெளியில் இருக்க மாட்டார். ஆனால் தெலுங்கு நடிகையான நித்யா மேனன் தெலுங்கு நடிகர்களுடன் தொடர்பு படுத்திய பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தது. குறிப்பாக நடிகர் கிச்சா சுதீப் உடன் எல்லாம் தொடர்புபடுத்தி பேசினார்கள். இதனாலேயே அவர் மனைவியை விவாகரத்து செய்து வந்தார் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தனுஷுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் நித்யா மேனன். காருக்குள் டீ அருந்துவது போன்ற புகைப்படம் வெளியாகி இருவருக்கு இடையே காற்று கூட புகாத அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் வெளியாகி பல சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. தனுஷுடன் உறவில் இருப்பதாகவே இந்த புகைப்படம் காட்டுகிறது. இதற்கு முன்பு வரை நடிகருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நித்யா மேனன் வெளியிடவில்லை. தனுஷுடன் இருக்கும் புகைப்படம் வெளியிட்டதால் பரவலாக பேசப்பட்ட செய்தியானது தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் இணைய உள்ளார்கள், இருவருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டது என சினிமா பிரபலங்கள் கூற அதற்கான ஏற்பாடுகளும் ரஜினி குடும்பத்தில் நடந்து வந்தது. வேட்டையின் படத்துக்கும் தனுஷ் முதல் நாளே படம் பார்க்க சென்றார். இந்த நிலையில்தான் கோலிவுட் வட்டாரத்தில் புது புயல் ஒன்று கிளம்பியிருக்கிறது. தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் இணைவதற்கு நித்யா மேனன் தடையாக இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.